ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்க்குறது கிரேசி சைபர், நான் உங்களோட அதே. ஸோ இன்றைக்குரிய வீடியோவில் தெருக்க விடுற அஞ்சு கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசினா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன்றது ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் பார்க்க போகிற அந்த மொதல் கேமோட பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜானி ட்ரிகர். ஸோ இந்த ஒரு கேமில் உண்மையில் வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராக இருக்கீங்களோ அவங்களோட ஹேர் ஸ்டைலு, இது பத்தாததுக்கு அவங்களோட காஸ்ட்யூம் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பத்தாவது பவர் கன்ஸ்லாம் வந்து அவங்க டாப் அப் பண்ணுறாப்பையும் தருவாங்க. இது பார்த்தா ஃப்ரீயாகவும் ஒரு சில தருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தாதுக்கு இந்த ஒரு கேம்லேயே வந்து சூப்பரான ஸ்பெஷலைஸ்ட் என்ன அப்படின்றத கேட்டிங்கன்னா அந்த கேமோட ஸ்லோ மோஷன் தான். ஸோ இந்த ஒரு ஸ்லோ மோஷன் எங்கெங்கெல்லாம் எனிமி இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் பறப்பான். ஸோ அந்த மாதிரி பறக்கும் போது அந்த ஒரு ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து டக்கராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ புல்லட்டு வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புல்லட்டு கம்மியாக கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ புல்லட் தேவைப்படும் அந்த இதெல்லாம் வந்து நம்மளால் வச்சுக்க முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கொடுக்குற புல்லட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு தள்ளணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நீங்கள் அதை பழக பழக ஈஸியாயிரும். ஸோ இந்த ஒரு அப்படி கேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம பார்க்க போகிற அந்த ஒரு கேம் பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டோர்ஸ் அவேக்கிங். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் டோர் ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு சில கேம் மாதிரி தான் இந்த ஒரு கேமும். ஆனால் இதில் வந்து இந்த ஒரு எம்பிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி உண்மையில் வந்து சூப்பரான கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு டோரை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோன்றது வந்து நம்மளோட மென்டாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ இது வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல கேம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு கேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாம பார்க்க போகிற அடுத்த ஒரு கேமோட பேர் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா நிஞ்சா ரைட் அண்ட் ரிவெஞ்ச். ஸோ இந்த ஒரு கேமில் உண்மையில் வந்து ஸ்பெஷாலிட்டிலாம் நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட அந்த நிஞ்சா பிளேடு, நிஞ்சா இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெவல் தாண்ட தாண்ட அந்த இதில் வந்து நீங்கள் உங்களோட பிளேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தா இதில் வந்து நிறைய லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் விளாட விளாட போர் அடிக்காமல் போய்கிட்டே இருக்கும். இந்த கேமில் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா எனிமிஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் அவங்க பாஸ் மோதணும். ஸோ பாஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காரு. ஸோ அவரை வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் அங்கே கூட மாஸ். ஸோ இந்த ஒரு கேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அந்த ஒரு கேம் பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வார் மொபைல். ஸோ இந்த ஒரு கேமில் உண்மையிலே வந்து ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து டக்கராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அந்த பட்டனை வந்து நம்ம அழுத்தும் போதே வந்து உண்மையிலே வந்து சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இதில் வந்து நிறைய கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெவலப் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒன்றுமே புரியலைனாலும் நீங்கள் விளாட வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான லெவல் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்எல்எஸ் மோட் வேறு கொண்டு வராதா இருக்காங்க. ஸோ இதை வந்து முதல்ல நீங்கள் எங்கே பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிசி அந்த மாதிரி இதில் தான் அது வந்து அவைலபிள் ஆகிறப்ப முதல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து மொபைலுக்குலாம் சூட்டபிள் ஆகிறப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து நியூவாக இருக்கிறனால தான் ஒரு சில ஃபெசிலிட்டாக இல்லாமல் இருக்குது. ஸோ ஆனாலும் உண்மையிலே வந்து இது வந்து ஒரு ஜாம்பி ஹண்டிங் கேம் அப்படின்றதுல வந்து டக்கராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு கேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் அந்த ஒரு கேம் பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்லெக்டர் 3. ஸோ இந்த ஒரு கேமில் உண்மையிலே வந்து எக்கச்சக்கமான கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கை வந்து பாதுகாக்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நம்மளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி திருட்டு பயமானி தான் இருப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பேங்க்கை வந்து நம்ம பாதுகாப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாதுகாக்கும் போது ஒரு சில பேர் வந்து திருட்டு போயிடுவாங்க, நம்ம பாதுகாப்பில் இருக்கும் போது திருட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் நம்ம வந்து சுட்டு தள்ளுறதா இந்த ஒரு கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கன்னெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறாப்புல இருக்கும், புல்லட்லாம் வாங்குறாப்புல இருக்கும். நீங்கள் லெவல்ஸ் ஏற ஏற வந்து எனிமிஸும் வந்து அதிகமாகிட்டே இருப்பானுங்க. ஸோ கூட்டம் கூட்டமாக வந்தாலும் நம்ம சிங்கிளாக இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு போடணும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து இந்த இதை விளாண்டு பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து உங்களுக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் என்ன நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க அந்த ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஆதிக்ஸ் ஃப்ரம் கிரைசிஸ் ஐபர்.